ஹை கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து ஃபைனலாக அந்த ஓபி 36க்கான அந்த பேட்ச் அப்டேட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸோ கேமில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த எல்லா விஷயமும் வந்து நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அந்த கோப்ரா MP40, அதுக்கப்புறம் வந்து ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ அந்த கோப்ரா ரீலான்ச் மாதிரி வந்து ஸோ வைப்பர் கேங்ஸ்டர்ன்ற ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிவார்டுமே வந்து ஸோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரிவார்டு எப்படி கிடச்சிது, அந்த ரிவார்டு உங்களுக்கு எப்படி கிடைக்குன்றதை பற்றியும் வந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த லைஃப் டைம் கன் ஸ்கின் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேஸில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஸோ அந்த ஈவெண்ட்டும் நமக்கு வந்து கேமில் கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சரிவாங்க. நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த அப்டேட் வந்து நமக்கு கேமில் வந்துருச்சு. அதாவது இந்த எவோ MP40 வந்து எப்போ ரிட்டர்ன் வரும்ன்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலாக நமக்கு வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபேடர் வீல் மூலயமா வந்து இந்த எவோ MP40 வந்து நமக்கு ரிட்டர்ன் பேக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஃபேடர் வீலில் தான் வந்திருக்கு. எப்பயும் போல் வந்து ஃபேடர் வீலில் அதை எடுக்கணும்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரிவார்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸு, செகண்ட் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 19 டைமண்ட்ஸு, ஸோ தேர்ட் ஸ்பின்னுக்கு வந்து ஸோ 36 டைமண்ட் சம்திங் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ அடுத்தடுத்த டைமண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து கடைசி ஸ்பின்ல தான் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ டோட்டலாக 1000 டைமண்ட்ஸாவது ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு லக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்பின்லேயும் கிடைக்கலாம், இல்லை செகண்ட் ஸ்பின் தேர்ட் ஸ்பின்லேயும் கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கன் ஸ்கின் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸில் அந்த கன் ஸ்கின் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து அந்த கன் ஸ்கின் ஆல்ரெடி வந்து மேக்ஸோடு இருக்கிறதுனால நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலை. உங்களுக்கு வந்து ஸோ அதை எடுத்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுதுன்றது வந்து வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கன் ஸ்கின் எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒரு ஐடியில் இருந்து கண்டிப்பாக ஸோ வேணும்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த வீடியோ வந்துடும். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நியூ கன் ஸ்கின் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து அந்த டேஸில் இருக்கக்கூடிய கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கிற மாதிரி, இதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா தீம் கன் ஸ்கினுக்கு மட்டும்தான் கிடைக்குன்ற மாதிரி வந்து சொன்னீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எல்லா கன் ஸ்கின்னும் நார்மல் தீம் கன் ஸ்கின்னும் சரி, ஸோ லெஜெண்டரி கன் ஸ்கின்னும் சரி, ஸோ எல்லா கன் ஸ்கினுக்குமே இது வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ டேஸில் எடுக்கிறது வந்து நமக்கு அப்படியே வந்து அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து கால்குலேட் ஆகும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே ஈவெண்ட்ஸில் வந்து ஸோ ஃப்ரீ கன் ஸ்கின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து இந்த க்ரோஸாவுக்கான ஒரு நியூ கன் ஸ்கின் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தீம் கன் ஸ்கின்னு தான். அந்த பார்க்குறதுக்கு வந்து ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கலர் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எத்தனை நாளைக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 டேஸுக்கு அந்த கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. அடுத்துக்கடுத்து ஒரு 20 டேஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து ஸோ 40 டேஸுக்கு வந்து இந்த கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. அப்படி 40 டேஸுக்கு வந்து அதை நம்ம எடுக்கிறப்ப நமக்கு வந்து 40% வந்து ஸோ அந்த கன்னுடைய பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த லைஃப் டைம் சிஸ்டமில் வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நமக்கு இங்கேயே காமிக்கும் அந்த மாதிரி அந்த கன்னை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஃபலில் பார்த்தீங்கன்னா ஃபமாஸில் வந்து ஒரு கன் ஸ்கின் இருக்கும், இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸோ 1% சொல்லிவிட்டு இங்கே காமிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து அந்த கன் ஸ்கின் நீங்கள் எத்தனை நாளைக்கு வச்சுருக்கீங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய அந்த க்ரோஸா கன் ஸ்கின் வந்து ஸோ 40 டேஸுக்கு வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை கிளைம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ 40% வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி வந்து 100% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஸோ 100% வந்து நம்ம 100 டேஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண உடனே அந்த கன் ஸ்கின் வந்து ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பர்மனெண்ட்டாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாகவே. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இந்த OP36 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு ஆப் வைக்கிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ நவம்பர் மந்த்லேருந்து இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மரி வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஏன்னா ஆர்மரியில் தான் நம்ம வந்து ஸோ கன் கிரியேட் வந்து பை பண்ணால் அங்கே தான் வந்து நமக்கு டேஸில் வந்து இந்த கன் ஸ்கின் வந்து கிடைக்கும். அதையும் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் டேஸில் பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்டை பை பண்ணிலாம் வந்து கன் ஸ்கின் வந்து நம்மளால் வந்து ஸோ எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து கரீனா ஃப்ரீயாக வந்து அந்த ஈவெண்ட்ஸில் அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறது இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஸோ அந்த 100% கலெக்ட் பண்ணி அந்த கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக எடுக்க முடியும். என்ன ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்தாலும் அதுலேயும் வந்து பெருசாக ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்கானோ அதை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டு தான். இந்த அப்டேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து இதுதான் வந்து அந்த வைப்பர் கேங்ஸ்டியருக்கான அந்த ஐட்டம்ஸு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா வந்து அப்படியே ரீலான்ச் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோப்ரா அனிமேஷன் அப்படியே வந்து திரும்ப கொடுத்து ஸோ அந்த க்ளோவால் ஸ்கின் அதுக்கப்புறம் வந்து
ஸோ இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இது எல்லாமே மெயில் பாக்ஸ் மூலமா வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிநாள் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று அப்டேட்டுக்கு அப்புறம். ஸோ இது எல்லாமே வந்து கேமில் வந்து அடுத்து நமக்கு வரப்போகுதான். ஸோ எப்படி வரப்போகுது, எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்றதையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளோவால் ஸ்கின், அப்புறம் வந்து அந்த பராங்குக்கான அந்த ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இது நார்மல் ஒரு ஸ்கின்னு தான், ஒரு தீம் ஸ்கின்னு மாதிரி எந்த ஒரு அனிமேஷனும் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டெத் லூட் பாக்ஸு, டெத் லூட் பாக்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு அனிமேஷனும் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த கோப்ராவில் நமக்கு எப்படி இந்த ரிவார்ட்லாம் கொடுத்தாங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து இந்த கோப்ரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த வைப்பர் கேங்ஸ்டருக்கான அந்த பண்டலு. ஸோ இந்த பண்டல் வந்து இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து இந்த நியோன் கிரிமினல் வந்து இருந்தது பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு பண்டல் தான். ஸோ பண்டல் வந்து ஸோ பார்க்குறதுக்கு வந்து தனித்தனியாக எக்யூப் பண்ணுற மாதிரியான ஒரு பண்டல் தான். ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் அந்த நியோன் கிரிமினலில் கொடுத்துருந்த மாதிரி. அதை உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு காமிக்கிற மாதிரிங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கிளைம் பண்ணிட்டோம், நமக்கு வந்து அதிலிருந்து எல்லா ரிவார்டும் வந்து கிளைம் ஆகிடுச்சு. ஸோ பண்டல் வந்து நம்ம டேரெக்டாக வந்து எக்யூப் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பண்டலு. இந்த பண்டலில் வந்து புதுசாக வந்துருக்கக்கூடிய அனிமேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேக் சைடில் வந்து ஸோ இதில் வந்து அந்த அனிமேஷன் வந்து பேக் சைடில் ஒர்க் ஆகும். அதாவது நியோன் கிரிமினல் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே கான்செப்டில் தான். ஸோ நம்ம யாருனா வந்து எனிமியை வந்து நம்ம டவுன் பண்ணோம்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி ரன்னிங்கில் இருக்க மாதிரி வந்து இந்த அனிமேஷன் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து அந்த கோப்ரா டிசைன் வர மாதிரி வந்து ஒரு நல்ல அனிமேஷனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பண்டல் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல, ஓரளவுக்கு வந்து மக்கையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்து இதுதான் வந்து அந்த பராங்குக்கான ஸ்கின்னு. ஸோ இது வந்து வைப்பர் ஸ்லைசர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நேமில் இந்த பராங்கு ஸ்கின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின்னு தான். அதுக்கப்புறம் வந்து ஸோ க்ளோவால்லேயே நமக்கு வந்து அந்த அப்டேட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோவால் ஸ்கின் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் எத்தனை மேட்ச் வந்து போகிறீங்களோ ஸோ எல்லா மேட்சுக்கும் வந்து க்ளோவால் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்டேட்டையும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுதான் வந்து அந்த க்ளோவால் ஸ்கின்னு, அதுவும் வந்து நார்மல் ஒரு தீம் க்ளோவால் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுதான் வந்து அந்த டெத் லூட் பாக்ஸு. ஸோ இது வந்து அந்த கோப்ரா டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஸோ எந்த ஒரு அனிமேஷனும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் அந்த ஸ்போர்ட்ஸ் காரும் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து ஒரு தீம் ஸ்கின் மாதிரி வந்து ஸோ அனிமேஷனோ இல்லை வந்து எந்த ஒரு பவரும் இல்லாமல் நார்மலாக வந்து ஸோ இந்த காரும் நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரிவார்டும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ரிவார்டு வந்து நமக்கு எப்படி கேமில் வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இந்த ஈவெண்ட் மூலயமா தான் வந்து இந்த ரிவார்டு எல்லாமே வரப்போகுது. அதாவது வைப்பர் ராயல்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த லக்கி ராயலில் வந்து புதுசாக ஒரு ராயல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ செப்டம்பர் 24 வந்து நமக்கு இந்த வைப்பர் ராயல் வந்து கேமில் வந்துடும். ஸோ அந்த வைப்பர் ராயல் மூலயமா தான் நமக்கு வந்து இந்த ரிவார்டு எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. இதில் வந்து இந்த ரிவார்டு எடுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக வந்து நம்ம ஸ்பின் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸோ அந்த வைப்பர் ராயலில் இருக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அது கூடிய வந்து ஸோ அந்த வைப்பர் ராயலில் வந்து அந்த வைப்பர் டோக்கன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர்லேயும் வந்து ஸோ அந்த ரிவார்டை வந்து டைரெக்டாக ரிடீம் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் வந்து அந்த ராயலில் அந்த ரிவார்டை வந்து எடுக்கலான்ற மாதிரி வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு செப்டம்பர் 24 வந்து கேமில் இந்த வைப்பர் ராயல்ன்ற அந்த ஈவெண்ட் மூலயமா வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரிவார்டை நான் உங்களுக்கு எடுத்து ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுதுன்றதை நான் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த OP36 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஸோ வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதில் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.